ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி கேலிகிராஃபியில் நம்ம கேப்டல் ஏ பற்றி பார்ப்போம். எப்படி எழுதலாம், சுமார் ஏ எப்படி எழுதலாம், கேப்டல் ஏ எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஈஸியாக ஒரு 4-5 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இந்த எல்லாமே உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வந்துடும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது பார்த்தா எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு சுமார் ஏ பார்ப்போம். ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்துகிட்டேன், சுமார் ஏ சொல்லிட்டேன். அதே தான் இதை வச்சுங்க, அந்த இது போட்டிங்களா, இப்போ செகண்ட் ஸ்டெப்பு இப்படி போட்டு இப்படி ஒரு இது கொண்டு வாங்க. தேர்ட் ஸ்டெப்பு கொண்டு வந்துட்டு அதை அப்படியே கொண்டு வந்து அப்படியே எடுத்து விட்டீங்கன்னா ஏ. நெக்ஸ்ட்டு ஈஸியாக போடலாம். இப்படி வச்சுருக்கேன்னா வந்துட்டு போட்டு ஏ. நெக்ஸ்ட்டு ஏ கேபிட்டல் ஏ. எல்லாமே பல டைப்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த டைப்ஸ் உங்களுக்கு வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஒன்று ரெண்டு தான் கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் லெட்டர் பார்க்கலாமா, எல்லாமே ஒரே சேம் மாடல் தான். ஃபஸ்ட்டு இப்படி போடுங்க, செகண்டு ஏற்றி இறக்குங்க, தேர்ட் ஸ்டெப்பு இப்படி ஏற்றி இறக்கி விட்டுட்டு இங்கேருந்து அது அழகாக ஒரு கோடை போடுங்க, புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த ஏ அதே ப்ராசஸ் தான். அப்படி ஏற்றி அடுத்தது இப்படி ஏற்றிட்டு இப்படி இறக்குங்க, அடுத்தது இப்படி ஏற்றிட்டு இப்படி இறக்கிட்டு அந்த அந்த என் பாயிண்ட் அடித்து ஒரு ரவுண்ட் போட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு சேம் மெத்தட், சேம் டிக்கு இறக்குறீங்க. இது என்ன பண்ணுறீங்க, மேலேயே இறக்கிட்டு மேலே தான் மேலே ஏற்றி அப்படி ரவுண்ட் பெண்ட் பண்ணி கொண்டுறீங்க. எழுந்துச்சுங்களா. அடுத்தது இந்த கவுனிங்க, இது சேம் தான். இப்படி கொண்டு போய் இப்படி இப்படி வளைக்க வளைப்போம்ல, அதே மெத்தட் தான். இப்படி கொண்டு போய் இப்படி வளைச்சி அப்படியே இறக்கி அப்படியே கொண்டு போங்க. அது கொண்டு தான் முடிச்சு. இன்னொரு தடவை போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் மாதிரி போடுங்க, அந்த எஸ் அப்படியே கீழே கொண்டு வாங்க. அந்த குண்டு வந்து தான் அப்படியே வளைங்க, அப்படியே வளைச்சிட்டு இப்படி கொண்டு போங்க. முடிச்சு. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஏ, இந்த ஏ பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி போடுங்க, அதை அப்படியே பெண்டு பண்ணுங்கள். அதை பெண்டு பண்ணாலே அப்படியே மேலே ஏற்று போங்க. மேலே ஏற்றி அப்படியே டச் பண்ணி அப்படியே கீழே இருக்குங்க. அப்படியே மேல் கொண்டு வந்து அப்படியே கீழே இறக்கிட்டு ஒரு கோடை போட்டிங்கன்னா முடிச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஆனால் பட் ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி போட்டோம், இது என்ன பண்ண போகிறோம், அப்படி கொஞ்சமாக கொண்டு போய் இப்படி பெண்டு பண்ணுறோம். இப்படி பெண்டு பண்ணால் தான் இந்த ஸ்டெப் ஸ்ட்ரக்சர் வரும். இப்படியே கொண்டு போய் இப்படி பெண்டு பண்ணி அப்படியே இறக்குறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கவனிங்க, இது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸ்டைலாக இருக்கும். இப்படி கொண்டு வாங்க, இப்படி கொண்டு வந்துட்டு அப்படி பெரிய ரவுண்டு போடுவேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்படி கொண்டு வந்துட்டு பெரிய ரவுண்டு போட்டிங்களா, இந்த ரவுண்டு இதில் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி போய் இப்படி கோடு போடுங்க. அடிச்சுட்டு ஒரு கோடை அப்படி போட்டிங்களா முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், கேப்டல் ஸ்மால் ஏமா எழுதுறது. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு டிசைன் லெட்டர், எனி ஒன் அழகாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படி போட்டு ஸ்டைலாக போட்டோம். இந்த என் பாயிண்டில் டச் பண்ணி அந்த ஸ்மால் ஏவை எழுதுனா முடிஞ்சிச்சு. அடுத்த இப்போ ஸ்மால் ஏவை, ஸ்மால் ஏவை எப்படி எழுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இந்த சர்க்கிள் போடுவோம், இந்த சர்க்கிள் போட்டு அப்படியே ஏவா ஓவா மாற்றுவோம். அடுத்து அது ஓவனாவும் ஏவா மாற்றுவோம். இந்த லாஸ்ட் என் பாயிண்ட்டில் அந்த கோடோட சேர்த்து அப்படி ஒரு சர்க்கிள் போடுறோம், அதோடு கொண்டு வந்து ஒரு ஓவோக்கு போடுறோம். அந்த ஓவோக்கு ஒரு கோடை போட்டோம்னா டபிள்யூஏ. ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதை ஈஸியாக கற்றுக்கலாம். டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணினாவே போதும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ போட்டிங்களா, இந்த கர்சிவ் லெட்டர் போட்டிங்களா, கர்சிவ் லெட்டர்லேருந்து ஒரு சி மாதிரி கொண்டு வந்து ஓவாக்குறோமா, அந்த ஓவர்லேருந்து அப்படி கோடு போட்டேன் ஏ. அதாவது எப்படின்னா,
இந்த ஸ்டைலில் நம்ம போடுறோம். அதை அப்படியே கொண்டு சி மாதிரி கொண்டு வரோம், அப்படியே கொண்டு வந்து அப்படியே இறக்கிட்டேன். ஏ சிம்பிளாக இருக்கா? இன்னொரு தடவை சொல்கிறேன், கற்று பார்த்துங்க. இப்படி போடுறோம், போட்டு அப்படி ஓ சி ஓ கொண்டு வரோம், சி கொண்டு வரோம், கொண்டு வந்து அப்படி ஓ கொண்டு வந்துடுறோம். அடுத்தது இறக்கிட்டோம்னா ஏ.